பேர் காயின், ரெண்டாவது பையன் பேரு ஆபேல். காயின் வந்து நிலத்தை பயிரிடவனா இருந்தான், ஆபேல் வந்து ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். ரெண்டு பேரும் ஒரு நாள் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்து கொண்டு வந்தாங்க. ஆபேல் வந்து என்ன கொடுத்துருப்பான், தன்னுடைய அவன் ஆடு மேய்க்கிறான், தன்னுடைய கொழுத்த பெஸ்டான ஒரு ஆடை ஆண்டவருக்கு கொண்டு வந்தான். காயின் வந்து அவங்க நிலத்துல இருக்க சில கனிகள் இதுவெல்லாம் கொண்டு வந்தான். ஆனா ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை தான் அங்கீகரிச்சாரு, காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல. ஏன் தெரியுமா, ஆபேல் தான் ஆண்டவருக்கு பெஸ்டானது கொடுத்தான், காயின் ஆண்டவருக்கு பெஸ்டானது கொடுக்கல. இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம ஆண்டவருக்கு எப்பவுமே பெஸ்டானது கொடுக்கும், நம்ம நேரத்தை எப்பவுமே ஆண்டவருக்கு பெஸ்டா செலவிடணும். ஆமா.